حي على الفلاح. ஆனால் அவன் எப்போது எம்மை விட்டு நீங்குவான் தெரியுமா? நான் முயற்சி செய்கிறேன், சிரமம் ஏற்படுகிறது, தோல்வி ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. நான் முயற்சி செய்கிறேன், முயன்று பார்க்கிறேன், ஆனால் மீண்டும் தோல்வியைத்தான் தழுவுகிறேன். ஏதோ என் வழியில் பிரச்சனை இருக்கிறது, என் வாழ்வில் பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்திலே எழுந்தால் இதோ பதில். ஆம், நீ சோதிக்கப்படுவாய், சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவாய், தோல்வியின் விளிம்பிற்கே செல்லக்கூடிய நிலை ஏற்படும். உலகமெல்லாம் இருளால் சூழப்படும், வெளிச்சமே இல்லாமல் உன் வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை கூட ஏற்படும். எப்போது தெரியுமா? யாரின் உதவி நீங்கும் போது தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا. குர்ஆனுடைய வேதம் அது, வார்த்தை அது. யார் இறை நினைவிலிருந்து நீங்குகிறாரோ, படைத்த இறைவனை மறந்து இந்த உலக வாழ்வில் வாழ ஆரம்பிக்கிறாரோ, மஈஷதன் பன்கா, நெருக்கடியான வாழ்வை இறைவன் அவருக்கு ஏற்படுத்துவான். நாலா புறலும் புறமும் சோதனைகளால் சூழப்படும், பிரச்சனைகளால் சூழப்படும், தப்பிப்பதற்கு வழிகளை தேடி தேடி அலைவான். ஆனால் மறந்துவிட்டாயே அடியானே, யார் கதவை திறக்காமல் உலகமெல்லாம் உதவி செய்தாலும் திறக்க முடியாதோ, யார் உனக்கு உதவி செய்யாமல் உலகமெல்லாம் உதவி செய்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து நீங்க முடியாதோ, அவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் என உனக்கு எப்படி உதவி செய்வான், எப்படி உன் கதவை திறப்பான்? ஆனால் இந்த உலக வாழ்வில் மனிதர்களை எப்படி விடுவதில்லை படைத்த இறைவன். அவன் அவனை விட்டு நீங்கினாலும், அவனை மறந்து வாழ்ந்தாலும், அவனை புறக்கணித்து வாழ்ந்தாலும், அவனுக்கு தெரியும் இந்த அடிமையை என்னின் பக்கம் வரவைப்பதற்கு என்ன வழி என்று. எல்லா வழிகளிலும் ஓடி இனி அவனிடத்தில் சென்றால்தான் எனக்கு விடுதலை என்ற சிந்தனையை ஏற்படுத்தி அவனுக்கு முன்னால் வந்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்தவன். குர்ஆன் சொல்லுகிறது, படைத்த இறைவன் சொல்லுகிறான், அவர்களை வேதனையை கொண்டு சூழ்வோம், சிறிய வேதனைகளை கொண்டு. பெரிய வேதனை அவனை வந்தடைவதற்கு முன்னால், மரணத்திற்கு பின்னால் அவன் அனுபவிக்க இருக்கின்ற வேதனை அவனை வந்தடைவதற்கு முன்னால், அவன் பாவத்தின் காரணமாக, இறை மறதியின் காரணமாக, படைத்த இறைவன் சிறிய சோதனைகளை கொண்டு, வேதனைகளை கொண்டு அவனை பிடிப்பான். ஏன் பிடிக்கிறான்? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவன் என்னின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. இந்த பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் பரவுகிறது. ஏன்? அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். மனிதா நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால், செல்வத்தால், குடும்ப வாழ்வால், நோயால், அல்லது வேறு இந்த உலகத்திலே வரக்கூடிய எல்லா வழிகளாலும் நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால், நீ முதலாவது நினைக்க வேண்டிய ஒன்று, நான் சோதிக்கப்படுகிறேன், அதனுடைய காரணம் என்னை படைத்த இறைவனை மறந்து வாழ்வதாகத்தான் இருக்குமோ என்பதுதான். எனக்கு படிப்பில்லை, நான் சோதிக்கப்படுகிறேன், திறமை இல்லை, சோதிக்கப்படுகிறேன் என்று கிடையாது. இந்த உலக வாழ்வில் படைத்த இறைவனுடைய மறதி சோதனையுடைய அடிப்படை காரணம். அவனுடைய கட்டளைகளை மீறுதல், பாவங்கள் செய்தல் அவனுடைய சோதனைக்கு அடிப்படை காரணம். இறைவன் சொல்கிறான், அவன் சம்பாதித்த பாவத்தினுடைய தண்டனையை கொஞ்சம் அவனுக்கு சுவைக்க கொடுக்கிறான் இறைவன். ஏன்? மீண்டும் அவன் இறைவனின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக. திரும்பி வந்து அவனுக்கு முன்னால் பணிந்தால்
அந்த சோதனையில் இருந்து விலக்குவதற்கு அவன் வழிகளை ஏற்படுத்துவான். ஏன்? அவன் நாடினால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சங்கடிகளும் அறுபட்டு போகும், எல்லா சூழ்ச்சிகளும் மறைந்து போகும். அதைத்தான் அத்துணை நபிமார்களுடைய வாழ்வும் நமக்கு பாடமாக கொடுக்கிறது. அப்படி ஒருவேளை அந்த அடியான் சோதனையை உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து படைத்த இறைவனுக்கு முன்னால் வந்துவிட்டால், அவனை இறைவன் அணைத்துக் கொள்வதை போன்று இந்த உலகத்தில் யாரும் அணைத்துக் கொள்ள முடியாது. நீ நடந்து வா, நான் ஓடி வருகிறேன். நீ நடந்து வா, என்னின் பக்கம் வா, இறைவா நான் சோதிக்கப்படுகிறேன், விடுதலையை கொடு, நான் உன்னை நோக்கி வருகிறேன்.